Hello friends, welcome to Parthavi's recipe. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நெல்லிக்காய் பச்சடி. இதை செய்யறதுக்கு நான் ரெண்டு நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் கால் கப் இருந்தால் போதும். கொத்தமல்லி, இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காவை இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு சுடுதண்ணியில் இறக்கி வச்சு 10 to 15 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 15 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சீடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சாப்பாடில் காரக்குழம்புல மோர் குழம்பு இது மாதிரிலாம் செய்யும்போது இதை தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சப்பாத்தி ரோட்டிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து மிக்சி ஜாரில் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அது துருவின தேங்காய் தான். டைரெக்டாக நீங்கள் வந்து தயிரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்சியில் கூட அரைக்க வேணாம், உங்கள் வீட்டில் அம்மி இருந்தால் அதில் கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக 1 or 2 spoons இருந்தால் போதும் தண்ணி, அதை விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை எடுத்து நம்ம தயிரில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் அப்படியே சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் சேர்த்துட்டு இந்த ரைத்தாக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்படி சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ண போகிறேன். இதுதான் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் பச்சடிக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் பெருங்காயக்கட்டி எது வேணால் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நான் இதில் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரைத்தாவில் இதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த பச்சடி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். Thank you so much for watching this video.